பெண்களாகிய நாம மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்திட்டு டிஸ்போஸ் பண்ணக்கூடிய நாப்கினானது இந்த மண்ணுக்குள்ளே போய் மக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு 1400 வருடங்கள் அப்படிங்கிறது நம்மளால் எத்தனை பேருக்கு தெரியும். WHO அப்படின்னு சொல்லப்படுற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஆய்வறிக்கையின்படி பெண்களோட உடல் உறுப்புகள்லேருந்து ஆப்ரேஷன் பண்ணி நீக்கப்படுற உறுப்பில் முதல் இடத்துல இந்த கர்ப்பப்பை தான் இருக்குங்கிறதும் நம்மளால் எத்தனை பேருக்கு தெரியும். இந்த நாப்கினுக்கும் கர்ப்பப்பைக்குமான தொடர்பு என்ன, நாப்கின் யூஸ் பண்ணுறதுல ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, நாப்கினை சூஸ் பண்ணுறதுல தொடங்கி பயன்படுத்துகிற முறை அதை டிஸ்போஸ் பண்ணுறது வரைக்கும் நாப்கின் சம்மந்தப்பட்ட நம்மளோட அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக தெளிவாக வளர்க்குறதுக்கு நாம் இப்போ அழைக்க போகிறது யாருன்னா, 3H ஹெர்போகர் நிறுவனத்தோட ஃபவுண்டர், ஹெர்பாரியா நாப்கினோட ஓனர், நாப்கின் விழிப்புணர்வு பரப்பாளர் மற்றும் யூடியூப் ஃபேமஸ் திரு அருள்முருகன் அவர்களை தான். வணக்கம் ஹெர்பாரியா. வணக்கம் சார், நாங்கள் தோலிஸ் கிச்சன்லேருந்து தோலிஸ் ஹெல்த் அப்படிங்கிற டாப்பிக்காக கால் பண்ணுறோம். சொல்லுங்கம்மா. ஸோ பொதுவாக மாதவிடாய் சமயங்களில் வயிற்று வலி, முதுகுவலி, தலைவலி, ஓவர் டயர்னஸ் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்ளத்துலேருந்து மனசோர்வு, வேலைக்கு போகிற இடத்துல பாத்ரூம் போக கஷ்டப்படுறது, இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி உடைய சரி பண்ணுறது, செக் பண்ணுறது, இந்த மாதிரியான மென்டல் ப்ராப்ளம்ஸ் வர, இதெல்லாமே பெண்கள் மட்டுமே உணரக்கூடிய வலிகள். இந்த மாதிரியான அனுபவங்களோ வலிகளோ எதையுமே உணராமல் இதுக்கான ஒரு சொல்யூஷனாக ஹெர்பாரியா நாப்கினை தயாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போ தோணுச்சு? ஹெர்பாரியா நாப்கின் வந்து இன்னைக்கு 10வது வருஷத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. 2011 வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் பண்ணும்போதே ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. தரம் இல்லாத நாப்கின், விலை அதிகமாக விற்கக்கூடிய நாப்கின் நல்லா இருக்கும்னு நம்பி மித்த சகஜமாக மற்றவங்கள மாதிரி தான் நாங்களும் நம்பி என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுங்க, நிறைய மருத்துவ செலவெல்லாம் பண்ணோம். தரமான நாப்கினை வந்து தேட ஆரம்பித்தோங்க. தரமான நாப்கின் எங்களுக்கு கிடைக்காத பட்சத்தெல்லாம் நாமளே சின்னதாக ஆரம்பிச்சா என்ன, நம்ம பொண்ணுடைய சௌகரியம் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி சின்னதாக ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. ஏன்னா என் பொண்ணுடைய வலியை வந்து நான் கண்ணுக்கு முன்னாடி நேரில் பார்த்துருக்கேங்க. ஸோ என் பொண்ணுக்கு இருந்த வலி தான் என் மனைவிக்கும் இருந்திருக்கும், என் சகோதரிக்கும் இருந்திருக்கும், என் தாய்க்கும் இருந்திருக்கும், இனி வரக்கூடிய யாருக்குமே அதுதான் இருக்குங்கிறது என்னால் உணர முடிஞ்சது. ஸோ என்னுடைய மகளுக்காக தேடின ஒரு விஷயம், ஒரு சௌகரியம் கிடைச்ச உடனே இது இதோட போதும் அப்படின்னு நிற்காத, இந்த வலி எல்லாருக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால, இது பெண்கள் சமூகத்துக்கு பயன்படட்டுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நிறுவனமாகவே வந்து ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. தரமான பொருள் நம்ம மக்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு நல்ல நம்பாங்க. நாப்கினை உபயோகப்படுத்த சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எந்த டாக்டரும் ப்ரெஸ்கிரைப் பண்ணதே இல்லைங்க. மருந்து சீட்டில் வந்து இந்த நாப்கின் யூஸ் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்ததில்லை. பல்லு வலிக்குதுன்னா கூட 1-4 பேஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, இது சரியில்லைன்னா அதை மாற்றுங்க, அது சரியில்லைன்னா இதை மாற்றுங்கன்னு. கண்ணுக்கு விடக்கூடிய மருந்துலேருந்து காலுக்கு போடக்கூடிய செருப்புக்கு கூட இன்னைக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் நாப்கின் உபயோகப்படுத்த சொல்லி யாருமே எழுதி கொடுத்ததில்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயல் வேலை செய்வாங்க, அப்படி தோட்டந்துறவு இல்லாதவங்க வீட்டு வேலை செய்வாங்க, கணவருடைய வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துனாங்க. பெண்கள் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லாத இருந்ததுனால துணி உபயோகப்படுத்துறதுங்கிறது சாத்தியமாக இருந்ததுங்க. 95 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் நிறைய படிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்களுக்கு சமமாக நிறைய எல்லா தொழில் துறையிலுமே இன்னைக்கு கால் பதிச்சிருக்காங்க, தடம் பதிச்சிருக்காங்க. ஸோ பெண்களுடைய பங்களிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பத்துடைய வருமானத்தில் மிக அதிகமாக இருக்குது இன்றைக்கி பெண்களுடைய பங்களிப்பும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி துணி உபயோகப்படுத்துறதுக்கான சாத்தியங்கள் இல்லைங்க. ஸோ அதுக்கு மாற்றாக எதுனா ஒன்று வேணும், அதுதான் நாப்கின். அப்படி தான் வந்து இந்தியாவுக்குள்ளார வந்ததுங்க. 1970s வந்தது. அப்புறம் 95 வந்து பார்த்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சி வருகையினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரத்தின் மூலியமா நம்மளை கவர ஆரம்பிச்சாங்க. நம்ம பெண் பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அறியாமைங்க, நாகரீகம், மேல்நாட்டு நாகரீகம், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாமேங்க. ஏன்னா இந்த டயாக்சின் கலந்த நாப்கினை உபயோகப்படுத்துறதால உங்களுடைய பிறப்புறுப்புடைய பொருத்தி நீங்கள் ஒரு 3-5 பயணப்படும் போது என்ன ஆகும்னா, அந்த வெள்ளையா இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்பெட்டி, உடஞ்ச ஃபர்னிச்சர்ஸு, மரப்பட்டைங்க, காகித கூல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் இண்டஸ்ட்ரி, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு ரீசைக்கிள் பண்ண முடியாதுன்னு வரக்கூடிய வேஸ்ட், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் டயாக்சின் கலந்து ஒரு 7 ப்ராசஸ் பண்ணும்போது அது போல போலன்னு பேப்பர் மாதிரியே வந்துருங்க. அதை தான் வந்து நாம நாப்கின்ல உபயோகப்படுத்துறாங்க.
எக்ஸ்பிரான் நாப்கின் எல்லாம். அது என்ன ஆகுதுன்னா ஒன்னொன்னு ஒரு ஒரு தன்மை, அட்டைப்பெட்டி ஒரு தன்மையில இருக்கும் ஒரு நேரத்துல இருக்கும், டயர் ஒரு தன்மையில ஒரு நேரத்துல இருக்கும், ஒரு ஒரு வகையான பிளாஸ்டிக் ஒரு ஒரு தன்மையிலையும் நேரத்திலையும் இருக்கும். அது அத்தனையும் முழுமையா வெள்ளையாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிளீச்சிங் ஏஜென்ட் தான் வந்து டயாக்சின் அப்படிங்கிற கெமிக்கல்ங்க. அந்த டயாக்சின் வந்து என்ன வேலை செய்யும்னா, எந்த இடத்துக்கு உள்ள போதோ அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மாத்தி ஒரு தளர்வான நிலைக்கு இலகுவாக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய நிறமனைத்தையும் வெண்மையாக்கி வெளியேற்றிடும். ஆனா அந்த டயாக்சின் வந்து அதுக்குள்ளேயே தங்கிடுமே. அந்த டயாக்சின் கலந்த அந்த பொருளை தான் வந்து பிறப்புறுப்போட நீங்க பொருத்தி நீங்க மூணு நாள் பயணப்படும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களும் சுவாசிச்சுட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து உயிரோட இருக்கோம். அது தெரியும் இல்லைங்களா? அந்த செல்கள் வழியா இந்த டயாக்சின் வந்து உட்செல்லப்படுதுங்க, கர்ப்பப்பைக்கு உட்செல்லப்படும். அப்படி உட்செல்லும் போது என்ன ஆகுனா உடல் சூடு சமநிலை இழக்கும். அந்த சமநிலை இழக்கிறதுடைய தொடர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிவயிறு வலி குத்தரா மாதிரி இருக்கக்கூடியது, பிறப்புறுப்பு மேல் தோல் மேல வந்து பாத்தீங்கன்னா புண் வருது. இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடங்கள்ல தேவைக்கு அதிகமா முடி வளர்ச்சி வர்றது, முறையற்ற மாதவிடாய், அதிகப்படியான உதிரப்போக்கு, பிசிஓடி பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பையில வந்து நீர்க்கட்டிகள், மலட்டுத்தன்மை, இவ்வளவுமே வருதுங்க. இது எல்லாத்தோடைய உச்சமா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து நிக்குதுங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே அப்ப அடிப்படை நாப்கின் தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நாப்கின்ல கலந்திருக்கக்கூடிய டயாக்சின் தாங்க. நீங்க எல்லாம் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, நிறைய படிச்சவங்களா இருப்பீங்க, உங்க கையில இருக்கக்கூடிய போன்ல வந்து டயாக்சின்னா என்ன, அது என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரிக்காக உருவாக்குனாங்க, இப்ப என்ன இண்டஸ்ட்ரியில வந்து அதை உபயோகப்படுத்துறாங்கிறத நீங்க உங்க போன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றேன், ஹெர்பாரியா கம்பெனி ஓனர் அருள் சொல்றேன் அப்படிங்கறதுனால நீங்க நம்பணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. எல்லாமே படிச்சிருக்கீங்க, எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் உள்ளங்கையில் விரல் நுனியில் வந்துருச்சு. தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தந்தையா என் பொண்ணுடைய வலிக்கு தீர்வு தேடுனேன், அந்த தீர்வுடைய ஒரு முழுமையடைஞ்ச ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பாரியாங்கிற இந்த நாப்கின்ங்க. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஹெவி பிளீடிங் ஹெவி பிளீடிங் ஹெவி பிளீடிங், உங்க பேட தாங்குமான்னு என்ன கேட்பாங்க. இயற்கையாவே ஹெவி பிளீடிங்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. நீங்க அனுபவிக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே செயற்கையா யாரோ ஒருத்தருடைய லாப நோக்கத்துக்காக உங்க மேல திணிக்கப்படுற ஒரு விஷயம்தான். நாப்கினால இவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸை எதிர்கொள்றோம் அப்படிங்கிறதே 120-30% அளவுக்கும் குறைவான பெண்களுக்கு தான் தெரியுது. பட் அவங்களையுமே பாதி பெண்மணிகள் இதுக்கு அல்டர்னேட்டிவான பொருட்கள் பற்றி தெரியலை, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதும் புரியலை அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்றதில்ல. ஸோ ப்ராப்பர் கைட்னஸ் கிடைச்சா இவங்க எல்லாருமே மாறிடுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் போறீங்க, ஒரு ட்ரெஸ் தைக்க கொடுக்க போறீங்க, இல்ல எங்கன்னா ஒரு ஷாப்பிங் போறீங்க, தெரியாத ஊருக்கு பயணம் பண்றீங்க, பாக்கிறதுக்கான இடமோ ஸ்டே பண்றதுக்கான பாதுகாப்பான ரூம்ஸோ டிராவலிங்கோ வேற எல்லா ஒரு விஷயத்துக்குமே வந்து உங்ககிட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு. நம்ம புதுசா ஊர்ல ஒரு லேடிஸ் டெய்லர் ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்கன்னா அவங்க நல்லா தைக்கிறாங்கிறது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த கடையில கொடுத்தா நல்லா தைப்பாங்க அப்படின்ட்டு. சோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நாப்கினை வந்து நீங்க எதன் அடிப்படையிலமா தேர்ந்தெடுத்து வாங்குறீங்க? நாப்கின் வாங்கணும், நாப்கின் யூஸ் பண்ணுங்கன்னு யாரு சொன்னாங்க? அந்த மாதிரியான விஷயங்களை லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்குள்ள இன்னை வரைக்குமே கொஞ்சம் தயக்கங்கள் இருக்க தான் செய்யுது. அதுதான் அந்த தயக்கம் தான் வந்து அவங்களுக்கான வணிகமே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாப்கின் பற்றியும் நாப்கின்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னுமே இதை சார்ந்த பல கேள்விகளுக்கு திரு அருள்முருகன் அவர்கள் தெளிவான பதில்கள் கொடுத்துருக்காரு. பட் நேரம் கருதி நம்ம இதை பார்ட் 2 நம்ம வெளியிட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.